புராண நெய்யை நம்ம வீட்லயே எப்படி காய்ச்சலான்னு நம்ம இப்ப பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு இரோடமி சமையல். இப்ப வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன், இப்ப நெய் காய்ச்சறேன். வெண்ணெய் பாருங்க நல்லா உருகி வருது. நம்ம வீட்லயே காய்ச்சறது வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். வெண்ணெயிலிருந்து நெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த பிரிஞ்சு வரும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு உப்புக்கள் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வரும். கொஞ்சம் மோர் இல்லைன்னா தயிர் ஏதோ ஒன்று ஒரு ஸ்பூன் ஊற்றி விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நெய் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் அந்த நெய்க்கு தகுந்த மாதிரி முருங்கைத்தலை தலை போட்டோம்னே சடப்பட சடப்படன்னு நல்லா பொரியும். அப்போ வந்து இந்த நெய் வந்து நல்ல மணமாக இருக்கும். முருங்கைத்தலை நமக்கு அப்போத்திக்கே நெய் காய்ச்சும் போது கிடைக்கலனா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கூட போட்டு காய்ச்சிக்கலாம். ஆனால் முருங்கைத்தலை போட்டு காய்ச்சுற அளவுக்கு டேஸ்ட் வராது. அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்க. இந்த பதத்தில் நம்ம இறக்கிடணும், ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம வீட்லேயே காய்ச்சின சூப்பரான நெய் தயாராகிடுச்சு. ஈரோடு அமைச்சமலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.